ஆதி யோகி என்ன அர்த்தம்னா, அந்த உருவம் நம்ம மனத்துல பதிஞ்சிருச்சுன்னா தப்பிச்சுக்க முடியாது முக்தி. நாம் முக்தி தேடி போக தேவையில்லை, நம்ம தேடி முக்தி. எனக்கு கூட ஒரு ஒரு படியும் ஒரு ஒரு சுவாசத்திலும் இருக்கிறதுனால தானே எதுவும் முயற்சி இல்லாமல் சும்மா என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கு மூளை ஒன்றும் இல்லை எனக்கு, எல்லாம் காலி. வெறும் அவனே தாண்டவம் ஆடுறதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கணும் தானே வாழ்க்கை. நமக்கு அப்பாறப்பட்டது ஒன்று நமக்குள்ளே குதிக்கணும் தானே. நமக்கு அப்பாறப்பட்ட ஒரு தன்மை நம்ம நமக்குள்ளே எப்போ நடக்குதோ நம்ம வாழ்க்கை முழுமை. எல்லாருனால எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதோ, உங்களால எந்த அளவுக்கு பார்க்க முடியுதோ தெரியல. ஆனால் நான் சொல்ற இப்போ இது சத்குரு பத்தி இல்லை, இது ஈஷா பத்தி இல்லை, இது மனித நேத்து எதிர்காலத்து பத்தி. எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறை நல்லா வாழணும்னா அதுக்கு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்குனா தானே நல்லபடியாக வாழ்கிறாங்க. உருவாக்கி கொடுக்கலாமா அடுத்த தலைமுறைக்கு, இல்லை குடிச்சு படுத்துக்கங்கன்னு சொல்லிடலாமா? ஒரு அமைதி புரிச்சு ஆன்மீக புரிச்சு எல்லாரும் இதயத்துக்குள்ள நடக்கணும். எல்லாருக்குள்ள ஒரு வெறி வரணும் தானே, நானும் வளரணுன்ற வெறி வரணும் தானே. சும்மா விட்டுட்டு அது போனப்புறம் திருப்பி பிரயோஜனம் இல்லை. Shiva 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 Shiva